இயற்கை சீற்றங்களால் மனிதகுலம் அழியக்கூடாது என்ற பிரார்த்தனையுடன் தபோசக்தி வாய்ந்த நாகமணிகளை சிவனுக்கு சமர்ப்பிக்க ஆண் நாகமும் பெண் நாகமும் மண்ணுக்கு வருகின்றன. நீங்க கேட்ட அந்த மூணு பேர் ஜாதகத்தையும் கொண்டு வந்திருக்க. நீ எந்த எண்ணத்தோட வந்திருக்கியோ அது நடக்கும். அவனுக்கு எப்படி சாகணும் சொல்லு. அவனுக்கு ரத்தம் கக்கி சாகணும். அவ்வளவுதானே உன் கோரிக்கையை நான் தீர்த்து வைக்கிறேன். ஜாதகத்தை என்கிட்ட கொடு. என் வேட்டைக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கிற ஜாதகத்தை நீ என்கிட்டே கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கேடா. சபாஷ். அவனுங்களை பழி வாங்க உங்களை நம்பி வந்தா என்னம்மா இது? உதவின்னு கேட்டு வந்தவனை இப்படி கொண்டுட்டீங்களே. இவ யார் யாரையெல்லாம் சாகடிக்கணும்னு என்கிட்ட சொன்னானோ அந்த மூணு பேருமே நான் நாகமணி அடையறதுக்காக எனக்கு உதவி செய்ய போற ஜாதகக்காரங்க. நாளைக்கு பௌர்ணமி. இத்தனை வருஷமா நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ அது நடக்க போகுது. இந்த ஜாதகக்காரங்க மூணு பேரையும் கூட்டிட்டு வாங்கடா. அந்த பாம்பு தலைமையில் என்னடா இவ்வளவு வெளிச்சமா இருக்கு? அது நாகமணியோட வெளிச்சம். அதுங்க சாதாரண பாம்பு இல்ல, தேவநாகம். தேவநாகம்? அது தலையில இருக்கிறது சாதாரணமான மணி இல்ல, அபூர்வமான நாகரத்தம். அது மட்டும் நம்ம கையில கிடைச்சது. அப்புறம் நம்ம ரேஞ்சே வேற. அந்த காந்தாரை நம்மள இங்க வர சொல்லிட்டு ஆஃப்டர் ஆல் ரெண்டு பாம்புங்களை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் மகடி ஊதி இருக்கா? செய்ய கூடாத தப்ப செஞ்சிட்டீங்களேடா. என் மகுடிக்கு மயங்கி நாகங்கள் ஒண்ணு போடுற சமயத்துல காரியத்தை கெடுத்து கொண்டே அறிவு கிட்ட மறையினுங்களா? இப்ப அந்த நாகமணி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? சண்டாமுகி துர்முகி. சுலபமா கிடைச்சிருக்க வேண்டிய நாகமணி உங்க அவசரத்தால கிடைக்காம போச்சுடா முட்டாளுங்களா. ஒரு நாகமணி கிடைச்சிருக்கலாமா? வாய மூடு. ஏதோ பாம்பு தோல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எப்படி தெரியுமா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குடா ஞான சூன்யங்களா. அந்த ரெண்டு நாகமணிகளும் ஒன்னா சேர்ந்தா தான் சக்தி பூர்த்தி அடையும். வந்த நீங்களே உபத்திரவம் கொடுத்திருக்கீங்கன்னா எனக்கு இடையூறான சக்தி
ஏதோ உன்னை இப்ப உருவாயிடுச்சுன்னு நிரூபணமாகுது. அந்த யோகி சொன்ன எனக்கு எதிரான சக்தி நாகாம்சம் உள்ள ஒரு பொண்ணுதான். இந்த பௌர்ணமி வந்த இன்னொரு நாகமணியை எடுக்கிற வரைக்கும் அவ உடம்புலதான் இந்த ஒத்த நாகமணிக்கள் இருக்கும். இல்லைன்னா இந்த நாகமணியோட சக்தி போயிடும். அந்த நாகாம்சம் உள்ள பொண்ணு இப்ப எங்க இருப்பா?